அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை அதை அதுக்கப்புறம் நம்ம அவரை கூட்டிகிட்டு போய் தியேட்டரில் உட்கார வச்சு படம் காமிச்சது ரொம்ப நல்லா இருக்கடா படம், ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம கூட்டு போய் காமிச்சு தான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு படம் நல்லா இருக்குன்ட்டு. அதான் ப்ரோ வந்து கூட்டிட்டு போய் காமிச்சாதான் வந்து நம்புற அளவுக்கு இருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். அதனாலதான் வந்து அவங்க வந்து வளர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கான். கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. அப்புறம் நேத்து ஒரு டாபிக் பேசிருந்தாங்க, எனக்கு ஸ்பீக்கர் கிடைக்கல. ஆக்சுவலி அஜித் விஜய் ரெண்டு பேரும் ஒரே படத்துல நடிச்சா என்ன ஆகும்னு சொல்லி பிசினஸ் இம்ப்ளிகேஷன்ற ஒரு 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 ஆஸ்பெக்ட் என்னன்னா, இப்ப இவருக்கு 200 கோடி அவருக்கு 200 கோடி பிசினஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு பேரும் தனித்தனியா நடிக்கும் போது அதை அறுவடை பண்ணிக்கலாம். சேர்ந்து நடிக்கும் போது தியேட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இல்லாததுனால உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து அதே மாதிரி டிவைட் ஆகி ரெண்டு பிசினஸ் வராம ஒரு சாரி 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 அதை நான் தான் கேட்டேன். நான் அப்படி அந்த ஆங்கிள் அந்த அந்த ஆங்கிள்லேயே நான் அந்த கான்வர்சேஷன் கொண்டு போல. நான் என்ன கேட்டேன்னா அது ஹைப்போதட்டிக்கல் தான், அப்படி ஒரு விஷயம் நடக்காது தான் தெரியும். நான் என்ன கேட்டேன்னா அப்படி நடிச்சா நம்மளோட ஃபேன்ஸோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சேனே தவிர யார் டேரக்டர் இருப்பா. இல்லை 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 ஐயோ இல்லைங்க, இருங்க இருங்க. யார் டேரக்டர் இருப்பா, ஸ்டோரி என்ன இருக்கும், யார் பேர் ஃபர்ஸ்ட்டு போடுவாங்க, யார் ஹீரோ யார் வில்லன், அந்த அந்த கான்வர்சேஷன்கே நான் வரலங்க. நீங்கள் அப்படி தான் அந்த ஆஸ்பெக்டில் தான் கேட்டீங்க, பட் அதுக்கு இந்த ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கிறதுனால அவங்க இது இந்த ஒரு ரீசன் நான் நான் கண்டிப்பாக அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வராது. நான் என்ன சொன்னேன், நம்மளோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும்னு தான் கேட்டேன். ஆஸ் அஜித் ஃபேன், ஆஸ் அ விஜய் ஃபேன், நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா அப்படின்னா அதை பற்றி பேசுங்கன்னு தான் நான் சொன்னேன். ப்ரோ அது அது எந்த மீட்டரில் அந்த ஃபேன் இருக்கான்றதை பொறுத்து ப்ரோ. வெறித்தனமான ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது அவங்களோட தலைவர் அங்கே முதல்ல பேர் வரணும், அது இதெல்லாம் இருக்குங்க. பட் நம்மலாம் இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம இங்கே ஸ்பேஸில் இருக்கிற எல்லாருமே பேசி பேசுகிறத வச்சு சொல்கிறேன், நம்மலாம் வந்து அது கதை நல்லா இருந்து நல்ல ஃப்ளோ இருந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டர் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயம் இருக்கும், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும், எல்லாரும் ரெண்டு பேரும் கொண்டாடுவாங்க. ஸ்கிரீன் ஸ்பேஸா இருந்துச்சுனா எல்லாரும் அக்செப்ட் பண்ணி அந்த படத்தை இன்னும் நிறைய இது இன்கிரீஸ் ஆகி பிசினஸ் ஆகும்ல ப்ரோ. எஸ் கரெக்ட் தான், அது அது அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல கரெக்ட் தான் ப்ரோ. அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் தலபதி ரசிகர்களுக்குள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து கிரியேட் ஆகும் ப்ரோ. தி டியூயல் ஹீரோ சப்ஜெக்ட் நிறைய இன்கிரீஸ் ஆகும் ப்ரோ. கரெக்ட் கரெக்ட். இப்போ இப்போ பேசுறீங்க பார்த்தா இந்த இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் நேத்து. நான் வந்து யார் ஹீரோ யார் ஹீரோ யார் வில்லனா இருப்பாங்க, யார் பேர் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, அதை பத்திலாம் நான் பேசவே வரல. நம்ம ஆஸ் அ ஃபேனா எப்படி எடுத்துப்போம், எப்படிலாம் அதை கொண்டு போவோம், அதை தான் நான் கேட்டேன். சூர்யா பத்தி கேட்டார்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அது வந்து பாலா படம் வந்து அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க ப்ரோ. பாலா படம் அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணி தீபாவளிக்கு பிளான் பண்ணிருக்காங்க. முன்னாடி வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ, ஆயுத பூஜை லீவ்ல இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த படம் வாடி வாசல், அடுத்த படம் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் அது பாலா படத்துல இல்ல 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 ப்ரோ, ஹீரோயின் மியூசிக் டைரக்டர் எல்லாம் இது வரைக்குமே கன்ஃபார்மே அவங்க பண்ணல இது வரைக்கும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஜி பிரகாஷ் தான் ப்ரோ மியூசிக், ஹீரோயின் அது யாருன்னு தெரியல ப்ரோ. இந்த போட்டோல ஜோதி இருந்தாங்க ப்ரோ, குரூப் போட்டோல. அது தெரியல ப்ரோ, அது ஜோதி செவல கிருதி செட்டியா, அவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியல ப்ரோ. ஜிவி பிரகாஷ் இருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் தான் ப்ரோ மியூசிக். ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் பாத்துருப்போம் மங்காத்தா படத்துக்கு அப்புறம் வந்த படத்துக்கு எல்லாம் பாத்தீங்களா, அப்டேட்டே கிடையாது. நம்ம ஆரம்ப படம் டைட்டிலே இல்லாம படம் லிஸ்டேட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனா டைட்டிலே இல்லாம படம் ஆரம்ப படம் அந்த டைட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன போது வந்துச்சு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி. நம்ம இப்படிலாம் நம்ம ஏங்கி இப்ப பார்த்தா அப்டேட் இந்தா வாங்கிக்கோ இந்தா வாங்கிக்கோ இந்தா வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு தலை. என்ன 61 படம் ஷூட் நடக்கலையா, இந்த 62 படத்துல அப்டேட் தரேன் வாங்கிக்கோ அப்படின்னு இப்படி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம சொல்றோம், ஆனா வந்து இதை எப்படி தெரியுதுன்னா அவங்களுக்கு நம்மளாம் சொல்றோம்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. நேத்து கூட ஒருத்தர் வந்து ஆனா சினிமா படி தூக்கிட்டு இருக்க கூடாது, பேசியிருந்திருக்கணும் அவரு, பேசியிருந்தா அதுக்கு நம்ம தக்க பதில் சொல்லியிருப்போம். இதே பிரசாந்த் வந்து கிரீன் பாட்டில் கொடுக்கும் போது ஃபயர் விட்டுங்க,
இதே பிரசாந்த் வந்து ரிவ்யூ தப்பா கொடுக்கும் போது நம்ம திட்டம் செஞ்சோம். எதுக்கு அவங்கள நம்ப? உங்கள ஒரு ஆள் நான் தானே, உங்கள ஒரு ஆள் நானு, நான் சொல்றத நீங்க நம்ப கூட வேணாம். என்னையும் சினிமா பட்டியும் வந்து ஒரு இது பண்ணாம கூட இருக்கலாம்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் வாயும் நம்ம மூட முடியாது ப்ரோ. நம்ம அவங்களை இக்னோர் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்க, அவர் பாட்டு சொல்லிட்டு போட்டோம், நீங்க காது முடிக்கணும் அவ்வளவுதான். தலை ஒரு வாட்டி சொல்லிருப்பாரு, நீங்க கேட்டிருப்பீங்க ரியான் ப்ரோ. இல்ல இல்ல, வளரும் போது கண்ணு தெரியக்கூடாது, வளர்ந்ததுக்கு அப்புறம் காது கேட்கக்கூடாது ப்ரோ. இல்ல ப்ரோ, வளரும் போது வாய் முடிக்கும், வளர்ந்த அப்புறம் காது முடிக்கும். எல்லாருமே நண்பர்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லா பேத்துக்கும் தெரியணும். ஆனா நமக்கு வர்றது வந்து 90% கிட்ட அது வந்து உண்மையான நியூஸா தான் வருமே தவிர பொய்யான நியூஸ் வராது. நீங்க வேணா பாருங்க ப்ரோ, 65 வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. அது நீங்க வந்து லைக்கான்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இருக்காது. நீ கார்பரேட்ன்னு சொல்லும்போது அவங்க ஏற்கனவே ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, கார்பரேட்ல பண்ண மாட்டாருன்னு. இந்த மித்த படத்துல நடக்கிற ஆடியோ லான்ச்ல வந்து மத்தவங்க பேசுறாங்க பாத்தீங்களா, அஜித் சார் மாதிரி கார்பரேட் பண்ணாதீங்க, இப்ப நலிவு கிடந்தாங்க. இங்க இருக்க எல்லா, இங்க இருக்க நிறைய பேத்துக்கு தெரியும் எதுக்கு முடிவை மாத்தி வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து. இங்க இருக்க முடிவு இல்ல, அவர் சொன்னதே அவர் சொன்னது கிடையாது, அவர் வந்து அறிக்கை விட்டது கிடையாது, சொன்னது கிடையாது. ஆனா வந்து அவர் அந்த படத்திலே பண்ணாம இருந்தாரு. ஆனா நீ லைக் கார்பரேட் சொல்லாம லைக் இப்ப வந்திருக்கிறதுக்கு காரணம், இப்ப நடக்கிற சம்பவம் வந்து இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல ப்ரோ, அதே உண்மை, நீ தெரிஞ்ச தெரியும், அதே உண்மை. அதனாலதான் இன்னமும் சொல்றேன், 63 வந்து இதை விட பெரிய கம்பெனி தான் பண்ண போறாரு. அதே சன் பிக்சர், சன் பிக்சர் சொல்லிட்டோம் சொன்னோமோ சார் நாவடிக்க, அதாவது அந்த விளம்பரத்தை விட்டு விலகி இருக்கிறவரே அஜித். அதனால வேணா அவர் வந்து சில நேரத்துக்கு வந்து அவர் படம் பண்ணாம கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆடியோ லான்ச் வைக்கிறது மற்ற ஆக்டிவிட்டி இல்ல இல்ல, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி கூட போச்சு நினைக்கிறேன். அப்ப கூட போய் இப்படி பார்த்துட்டு ரெண்டு படம் வந்து போனி கபூர் கம்பெனி இதெல்லாம் பண்ணியிருக்காரு கரெக்டா. ஆனா போனி கபூர் இன் அசோசியேஷன் வித் ஜி ஸ்டுடியோ ஒரு நியூஸ் வந்து அஜித் வந்து அப்ரோச் பண்ணதாகவும் அப்ப அஜித் வந்து நான் கார்பரேட்டுக்கு பண்ற ஐடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் ஒரு நியூஸ் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்துச்சு. சோ அதுல இருந்து அஜித் சார் வந்து கார்பரேட்டுக்கு பண்ண மாட்டாரு, கார்பரேட்டுக்கு பண்ண அதாவது ரிலையன்ஸ் வந்து படம் பண்றதுல இறங்கும் போது ஃபர்ஸ்ட் அஜித் சார் தான் அப்ரோச் பண்ணதாகவும் அப்ப அஜித் சார் வந்து ஒத்துக்கலங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுல இருந்து அஜித் சார் கார்பரேட் பண்ண மாட்டாரு பண்ண மாட்டாருன்னு. அது வந்து என்ன சொல்லலாம்,
அபிஷியலா ஐ மீன் ஒரு ஓபன் டாக் இல்ல, அது ஒரு பீமா மாதிரி தான் இப்ப சொல்ற பாத்தீங்களா, ஒரு விசுவாசம் வந்து ஒரு பீமா வந்துச்சு சொன்னா அதே மாதிரி வேற இல்ல, அது வந்து என்ன சொல்ல ஒரு வதந்தி மாதிரிதான் அது. அவரோட ஒரு சும்மா ஒரு அவங்க செட்டுக்குள்ளே பண்ற மாதிரி அந்த மாதிரி வீடியோ வந்த ஒரு அல்டிமேட் இருக்கும் ப்ரோ. ஓ என்னன்னா போட்டோஸ் லீக் ஆகுது, நம்மளுக்கு அது பார்த்து நமக்கு குச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இது அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும்னு தோணுது பண்ணி. எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் முக்காசி பேருக்கு அந்த ஒரு ஆசையா இருக்கும் இதெல்லாம் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு எட்டாவது கனிமே ரைட் இருக்கு. இப்போ ஆடியோ லான்ச் வந்துட்டு இருந்துச்சு விஜய் விஜய் சார் படத்துக்கு, இப்போ இந்த படத்துல இருந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ இனிமே வர படத்துக்கும் இருக்காது போல இருக்கு இப்போ. ஸோ என்ன ஆயிடுச்சு, இப்போ அவரும் ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்குலாம் வரமாட்டார், ஏன்னா இப்போ அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டார்ல, அதனால வந்து எந்த ஒரு ப்ரொடியூசருமே ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னா அவர் அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் அப்படிதான் தோணுது. மத்தபடி எதுவும் ரொம்ப டீப்பாலாம் போல. என்ன பண்ண அந்த ப்ரொடியூசர் பேசுறதெல்லாம் ஒரு முக்கியமான கேட்டிருந்தது ப்ரோ, ஐயோ நாடா குடும்பம் சொல்லிட்டு கேட்டுட்டு கடைசியில் பார்த்தா உப்பு சுப்பெல்லாம் முடிஞ்சிச்சு. அது ஆடியோ லாஸ்ட் ஆடியோ ஐ மீன் மாஸ்டர் ஆடியோ நினைச்சு இல்ல ப்ரோ. அவரு இன்னொன்னு என்னன்னா இப்ப பிரசன்ஸ் பாருங்க, அவர் இப்போ ஃபர்ஸ்ட் அரபிக் குத்துக்கு வந்து அவர் பேசி ஒரு அந்த மாதிரியாவது வருது அவர் சைட்ல இருந்து. நம்ம ப்ரோ எனக்கு அட்லீஸ்ட் அந்த மாதிரி என்ன ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி என்ன வருமா அது சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த மாதிரி வரணும் ப்ரோ. நீங்க ஆடியோல எது மாதிரி இந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோ ஒரு கிளிப்பிங் புரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் வீடியோ ஃபன் வீடியோ இந்த மங்காத்த படத்துல நம்ம பேசலாம். இல்ல இல்ல மங்காத்த மங்கத்தல கடைசியில் வந்து
எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு வீடியோ, ஐ மீன்ஸ் ஒரு என்ஜாயபிள் ஃபன்னான ஒரு ஃபேன் ஃபேன் மூமெண்ட் மாதிரி ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டே கிடையாது. அந்த மாதிரி திருப்பி கிளிப்பிங் வரணும் ப்ரோ, அந்த மாதிரி திருப்பியும் எப்பறம் ஒரு அது ஒரு காம்போ வரணும் அவங்களுக்கு. ஐ மீன் அவங்களுக்கு செட் ஆகிற காம்போ. வெங்கட் பிரபுக்கும் தலைக்கும் அவ்வளோ அவ்வளோ ஜெல்லாச்சு புரியுது. அதே மாதிரி விஷ்ணு ஒருத்தனுக்கும் தலைக்கும் இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க சொல்ற ப்ரோமோ எல்லாம் வந்து வரணும். அதாவது அதை வந்து தமிழ்நாட்டை விட்டு தாண்டி இப்ப படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இதுக்குதான் அந்த ப்ரோமோ எல்லாம் தேவை. அஜித் சார்ன்ற ஒரு பிராண்டே தமிழ்நாட்டுக்கு போதும். அவர் வந்து இந்த ப்ரோமோ வீடியோ பண்றது வந்துகிட்டு ஒரு கலர் கலர் சொக்காவை போட்டுக்கிட்டு வந்து நின்று போட்டோ ஸ்டூடியோ கொடுக்கறது அதெல்லாம் தேவையே இல்லை இந்த தலைவனுக்கு. பிராண்ட் அஜித் குமார்ன்ற ஒரு பிராண்ட் இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து கோடி கோடி கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. 900 ரிலீஸ் ஆச்சு வலிமை படம், இல்ல 900 ரிலீஸ் ஆச்சு வலிமை படம். நீங்க யாரையோ குத்தி காட்டுற மாதிரி பேசுறீங்க, தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது. அது மத்த எந்த நடிகனாலும் பண்ணட்டும், தமிழ் சினிமால நம்ம நடிகர் பண்ண தேவையில்ல. அதாவது அவர் வந்து ஒரு மேக்கிங் ஸ்கிரீனிமே வந்து ஒரு 75-80% ஃபுல்லாக இதாக இருந்துச்சு சரிங்களா. இந்த ஒரு மார்க்கெட் போதும் ப்ரோ. அஜித் குமார் ஏகே அப்படின்னு வருது தெரியுமா, தீபுரி கிளம்பி வருது தெரியுமா, அந்த ஒரு பிராண்ட் போதும் படத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் சொல்கிற ப்ரோமோ கண்டிப்பாக தேவை, இனி போகிற காலத்துக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதான் ப்ரோ, இதுக்கப்புறம் கண்டிப்பாக பேரண்டி போய்ட்டு பண்ணி ஆகணும் புரியுதுங்களா. பண்ணணும். இப்போ எவ்வளோ இப்போ நதிப்பெண்ண சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் த தமிழ்நாடு வந்து மார்க்கெட் இல்லை அது இது சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை ப்ரோ. இன்றைக்கும் கிரேஸ் இருக்கு அதுக்கு. இதெல்லாம் சில ப்ரோ அவுட் ஆஃப் தி மார்க்கெட் இல்லைன்னு இல்லை ப்ரோ, எந்த எந்த ஸ்டேட்ல சொல்றீங்க நீங்க, நீங்க சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஜேம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குங்க கர்நாடகாவில், கிட்டத்தட்ட 28 லொகேஷன்ல ஓடிட்டு இருக்கீங்க வலிமை. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, சூப்பர் ஸ்டாருங்க அவரு. சிறிலங்கால வந்து இதுவரைக்கும் வந்த தமிழ் பிலிம்ல, தமிழ் பிலிம் நான் சொல்றேன் மத்த சொல்ல, தமிழ் பிலிம்ல நம்ம படமே பெஸ்ட். இப்ப ஓவர்சீஸா வந்து 50 கோடி ரூபாய் வசூல். இது போதும் ப்ரோ, இதுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தாருனா வேற இதுக்கு மேல வேற லெவல்ல மாறிடும் ப்ரோ. வந்து கால் மேல காலை போட்டு உக்காந்து சும்மா பேசுறத கவனிச்சு ஒரு கை தட்டி மைக்க பிடிச்சி ரெண்டு வார்த்தை பேசினாலே போதும் ப்ரோ. ப்ரோ அவர் எனிமி ப்ரொடியூசர் போட்டிருந்தார் ப்ரோ, 65 கோடி ரூபாய் ஷேர் தமிழ்நாட்டில் லாஸ்ட் வீக்கே போட்டிருந்தார் ஷேரை 65 கோடினா. ஏன் ப்ரோ, நம்ம படத்தை முத ரிவ்யூ வந்து கொடுத்து இந்த படத்தை ஓடக்கூட கூடாது நினைச்ச பிரசாந்தே வந்து ஸ்பேஸ்ல சொல்லிட்டால ப்ரோ கதை. என்ன பவுரியா அவரு 50, அவர் சொல்லும் போது 50 கோடி ரூபாய் சேர்ந்து சொன்னாரு சரிங்களா. இந்த மாதிரி வந்து அஜித்தை தவிர, இல்ல இந்த மாதிரி வந்து அஜித்தை தவிர மத்த எந்த நடிகருக்காச்சும் வந்திருக்கா? நான் சும்மா சொல்றேன், ஹேட்டரே அதாவது அஜித் படம் ஓடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வாயே 20 நாள் கழிச்சு 50 கோடின்னு சொல்லும் போது அதுவும் எப்படி சொல்லுது, ஐயோ என்னையா அஜித் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் எப்படியா இப்படிலாம் ஒரு அஜித் அஜித்தாய் அப்படின்னு இந்த பேச்சு வந்து வேற நடிகராச்சும் வந்திருக்கா? இதுக்கப்புறம் எதுக்கு ப்ரோ ப்ரொமோஷன் எதுவுமே நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அஜித் சார் பிலிமுக்கு வந்து தமிழ்நாட்டில் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் தேவை. இப்பயே வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஸ்கிரீன்லையுமே வந்து வலிமையாக உடைச்சு இது ப்ரோமோஷன் பண்ணா எக்ஸ்ட்ரா தியேட்டர் கட்டணும் ப்ரோ இனிமேல்னா. ப்ரோ ப்ரோ இப்ப 63 AK 63 நீங்க சொல்ற மாதிரி அவர் மங்காத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கிளவுட் 9 பண்ணார் துரை தயாநிதிக்கு, பட் ரிலீஸ் பண்ணது சன் பிக்சர்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லா சீரியலும் எல்லா இதுக்கு நடுவில் உங்களுக்கு ப்ரோமோ போட்டு தாக்கிடுவாங்க சன் பிக்சர்ஸ், உங்களுக்கு தெரியும்ல. இப்போ எதற்கும் துணிந்தவன் அப்படி தானே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால 63 நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, அவர் தலைவர் வரவே வேண்டாம், அவர் வேற லெவலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. விஜய் சார் படம் வந்து நடத்தலனாலும் அவர் வந்து அந்த படத்துக்கு என்னென்ன ப்ரோமோ பண்ணணும் என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணணும்னு விஜய் சார் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அரபி குத்து பாட்டு வந்துச்சு போன்ல பேசினது, இப்ப டைரக்டா வந்து மைக்க புடிச்சு பாடுற மாதிரி இது வந்தது, அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் தானே ப்ரோ? அதான் ப்ரோ, நீங்க நேர்ல கூட ஒருத்தர் இந்த லைவ் கிளிப்பிங் தெரியல, சோ ஒரு கிளிப் ஒரு படம் நல்லா இருக்கு பாருங்க சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ வீடியோ கிளிப் மட்டும் போட போ, வேற எதுவும் தேவையில்ல புரியுதுங்களா? அது மட்டும் பண்ண போதும், ஏன்னா ஆல் சவுத் இந்தியா சைடு ப்ரோ வேணா வந்து எப்படி பண்ணலாம் ப்ரோ, வந்து ரிகான் ப்ரோ வந்து வேணா இப்படி பண்ணலாம், என்னன்னா அஜித் சார் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா வந்து இன்டர்வியூ கொடுத்து அத வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி நினைக்கிறீங்க அஜித் சார், நீங்க எப்படி நினைக்கிறீங்க ப்ரோ? நான் ஒரு விஷயம் சொல்லவா, அஜித் சார் இப்ப வந்து படம் முடிச்சிட்டாருன்னா அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்க மாட்டாரு ப்ரோ, மத்த ஹீரோ மாதிரி ஒன்னு ஃபேமிலியோட எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு போயிடுறாரு, அப்படி இல்ல அப்படின்னா